ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் டே. பார்ட்னர் வந்து அவளோட ட்ரீம் கோர்ஸ் ஆன மேக்கப் கோர்ஸ் தானே, மேக்கப் கோர்ஸ் தானே அது. மேக்கப் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டா அது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான பர்ச்சேசிங்காக இன்னைக்கு அவள் வந்தா. ஸோ அப்படியே வந்த கையோட எங்களுக்கு ட்ரீட்லாம் வச்சு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நல்லா சாப்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி மூவி பார்க்க போகிறோம். டக்கர் மூவி பார்க்க போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே மிட்நைட் பிரியாணி சாப்பிட்டு, சரி ஓகே, பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் மேடம் வீட்டாண்ட போயிட்டு தட்டி விட்டு நம்மளும் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இதுதான் இன்னியோட பிளான். ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் போகும்போது விளாக் எடுக்க வேண்டியது, பின்னு சரியில்லைங்க. மைக் வந்து கிரெனரோ மைக் நம்ம வாங்கினது ஃபுல்லாகவே உடஞ்சி நொறுங்கிடுச்சு. ஸோ அம்மளோட மைக் தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, அப்போ இங்கே டைம் ஆகாமல் எங்களுக்கு டைம் இல்லை, இன்னொரு 1 hour படம். இப்போயே 9:30 ஆகிடுச்சு, இங்கேருந்து டிக்கெட் கூட எடுக்கல. ஸோ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பி ஸ்ட்ரைட்டாக தியேட்டருக்கு போயிட்டு நான் விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். பாய். ஆல்ரெடி 10:30 ஷோ வந்து புக் பண்ணோம், மிஸ் ஆகிடுச்சு. இப்போ மேடம் பொறுமையாக ஃபோன் கேஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷம் லவ் பண்ணி 3rd time படத்துக்கு போறோம் ஒண்ணா. 5 வருஷம் பாத்தீங்களா இவன் எப்படி அந்த பொண்ணு போட்டு கொடுமை பண்ணிருக்கோம். ஒரு படத்துக்கு கூட இட்டுன்னு போவாங்க. அது பஸ்ல வேணா பஸ்லயும் வராது, பைக்கும் கிடையாது. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நைட் அவுட்டா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் அவுட் இல்ல, ஃபர்ஸ்ட் விட்டு உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. ஃபர்ஸ்ட் நைட் ஷோ கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஷோ. ஃபர்ஸ்ட் ட்ரீட் நீங்க தான். மணி வந்து பாத்தீங்கன்னா இருங்க 10:57, 11:30 ஷோ. ஆல்ரெடி வந்து 10:30 பிளான் போட்டோம். 10:30 நாங்க வீட்டாண்டு கிளம்புறதுக்குள்ளே டைம் ஆகிட்டோம். இப்போ சரி 11:30 ஷோ, ரோகிணி போகலாம். அப்படியே வந்து படம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒன்று போய் நான் வீட்டில் விட்டுறேன்ட்டு அவள் வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டான். சரி ரோகிணி போகலான்னு பார்த்தா இங்கே டைம் ஆகிட்டாங்க. இப்போ ரோகிணியும் போக முடியாதான்னு நினைக்கிறேன். நீயும் தான், நீங்கள் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேஸ் வாங்கியிருக்காங்க. ஒரே ஜெயிலே போட்டுருவாங்க உங்கள் ரெண்டு பேரும். ஓ, எஸ்பிடி எமர்ஜென்சி. நாங்கள் வந்து டக்கர் மூவி தான் கிளம்பிட்டு இருக்கோம், ஆனால் பார்ப்போம் தான் தெரில. எனக்கு டைட்டில் இருந்தே பார்க்கணும், அப்போ தான் ஜீர்ணமாகும். என்ன சொல்லியிருக்கு அவர் சீன் போடுறாரு விளாகில் இப்போ அப்படியே நின்று தலைவாடுறது. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனோட ஒய்ஃபு இவங்க ரெண்டு பேர் இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு ரீசெண்டாக. நான் ஒரு யங் பாய் பண்றியா? ஏய் என்ன பாகு, எவ்வளோ 1500 காட்டு. ரெண்டு பேரும் கேஸ் காட்டுங்க. ஒரே ஜெயிலில் உங்களை போட போகிறோம். என் கேஸ் காட்ட முடியலையே. இருங்க, கண்ணாடியில் காட்டுறாரு. ஆமாம், நான் அது ரோகிணி போயிட்டு பாத்ரூம் கண்ணாடியில் காட்டுறேன். சரி போதும், கிளம்பலாம். வா வா வா. A few moments later. 4 பாப்கார்ன் நம்மளுக்கு தான். ஆமாம், நம்மளுக்கு தான். ஓகே, படமே படத்து உள்ளே போல அதுக்குள்ளேயே நம்ம பர்ச்சேசிங் பண்ணிட்டோம். தீபனே உன் பொறுப்பு, பார்ட்னர் ஃபேஸை காட்டாமல் பார்த்துக்கிறது. தெரியல. ஆமா, மிடில் கிளாஸ் பாய்ஸோட கஷ்டம். ஒரு ஹைலைட் என்னன்னா ஒரு சில பேர்லாம் 160 ரூபா குத்தி ஏன் படத்துக்கு வந்தாங்கன்னே தெரில. நல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா தூங்கிட்டா என்ன? ஹீரோயின் தான் சூப்பரா இருந்தது.
மாப்பிள்ள சரியில்லை எனக்கே தெரியவே தெரியாது. வண்டிக்கு 18,000 ஃபைன் போடுவாங்களே, அதுக்கு பேசிட்டு அவன் ரிட்டர்ன் கார் ஓட்டணும் வருவான் அழுதுக்குனே. அதுதான் நான் பார்த்தது, அதான் ஞாபகமும் இருக்கு. இட்லி சிவப்பு கலர்ல இருக்குமா? போ வெல்ல போ அந்த பக்கம் சார். ஏய் அந்த குட்டி மீசுக்கு ஏன்டா இவ்வளவு சீன போடுற? இது அப்படியே சாப்பிடணுமா? அவ்வளவுதான். பாய் ஃப்ரெண்டுக்கு மினி பான் கேக் பான் கேக் தான் தெரியல. இதெல்லாம் பண்ண ஃப்ளேவர் கொடுத்துவாங்களா? இப்ப அதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அவ்வளவுதான், வெளிய இருந்து பாக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்கு உள்ள. நாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம், அது பேர் என்னது? மினி மினி பான்கேக். பனியாரம், மினி மினி பனியாரம் வந்து நல்லா இருந்தது. ரெண்டு ஃப்ளேவர் திண்றாத ரெண்டு பீஸ்க்கு வர நீ இதெல்லாம் செய்ய மாட்டியா? என்ன வெறும் சிக்கன் மட்டும் செஞ்சு போட்டீங்க. எனக்கு நார்மலாவே ஸ்வீட் நாளே தகட்டும், அதுல அதுல அவ்வளவு ஸ்வீட் தகட்டும். அப்படி நான் கார பனியாரம் பண்ணி குடுறேன். வேணா வேணா. அப்புறம் இப்ப வந்து பீட்சா ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்து அந்த கார்டு ரீசார்ஜ் பண்ணதுக்கு ரெண்டு வாட்டி தேய்ச்சி ஆகணும்ன்றதுக்காக அதை பண்ணிருக்கோம். போயிட்டு ஒரு நல்ல ஃபுட் ட்ரக்கா பார்த்து நிப்பாட்டுறேன். காசு மிச்சம் பண்றோம் நாங்க. Guys, எல்லாரும் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வாங்க. நான் வரவானா? என்ஜாய் பண்ணுங்க. நான் வரவானா? இந்த பீட்சா டெலிவரியா? பீட்சா டெலிவரி. சரி வாங்க பசிக்குது. ப்ளீஸ் அப்டேட் கூகுள் ரிவ்யூ. இல்ல இல்ல மிஸ். ப்ளீஸ் அப்டேட் கூகுள் ரிவ்யூ. அம்பியா அரிந்த அப்டே வீடியோ டே. என்னடா உட்கார்றோம்? நம்ம பின்னாடி போய் உட்கார் சாப்பிடுறோம். ஏய் 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 வெளியவே இருக்கலாம்டா, காத்தெல்லாம் வருது. வா. என்னடா இது? சிக்கன் பீஸ் பதில் ஒரு ஆணியில போட்டு ஏமாத்திடா போல. எங்க போய் கை கழுவ இப்போ? எப்படி சாப்பிடுறாங்க गाइस? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பீட்சா. எச்சா நல்லா இருக்கு. காலி கீழ பேரு வாழ் துப்பி வச்சிருக்கேன், நல்லா இல்லன்ட்டு எல்லாத்தையும். அது அப்படியே அந்த சீஸ்ல அப்படியே பபிள் கம் மாதிரி வந்தது. சோ அவ்வளவுதாங்க, கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருந்து கிளம்பி நாங்க வந்துட்டோம். அங்க போய் என்ன பண்ணனே தெரியல, என்ன vlog எடுத்தனோ எனக்கு தெரியல, நீயே சொல்லு. பான் கேக் சாப்பிட்டோம், மினி பான் கேக்ஸ், அதுக்கு அப்புறம் ஒரு பீட்சா வாங்கி சாப்பிட்டோம்.
அப்புறம் வந்து பிரியாணியும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம், டைம் ஆயிடுச்சு, பிரியாணி கடைலாம் க்ளோஸ். ஸோ இங்க இருந்து பின்னாடி ஒரு கடை தெரிவித்து பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு பார்ட்னரை போய் ட்ராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டு மட்டை ஆகிடுவேன். வ்ளாக் வந்து லேட்டாக அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா போனதும் தூங்கிடுவேன். ஏன்னா கண்ணெலாம் ஒரு மாதிரி உறுத்துது, கண்ணை சுற்றி ஒரு மாதிரி உறுத்துது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வ்ளாகை எடிட் பண்ணி ஒரு 1:00 இல்லை 1:30 நீங்கள் வ்ளாகை பார்த்துருவீங்க. அதான் எந்திரிச்சு, ஆமாம், இல்லைனா நான் தூக்கத்தில் பண்ணி தான் வந்து முக்காவாசி மேடமோட ஃபேஸை வந்து யூடியூப்பில் போட்டுடுறேன். நானே அடிக்கடிக்கு என் தூக்கத்தினால வந்து ரிவீல் பண்ணிடுறேன். அதனால் அந்த மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து, அதுவும் இல்லாமல் இப்போ கதை கரெக்டாக இருக்கும், தூங்கி எழுந்திட்டு ஃப்ரெஷ்ஷாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வ்ளாகை வந்து நான் எண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். டாடா பாபாய், டேக் கேர், சீ யூ ஆல் இன் அனதர் வீடியோ, பாய். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் நியூ ஜேர்னி வந்து பிகின் ஆக போகிறதுக்கு ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன். அதுக்கப்புறம் வந்து மேடம் எனக்கு வந்து லேடி கெட்டப்லாம் போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், ஓகே, பாய் பாய் பாய்.